ஏ சீனி வயலா எப்படி நல்லா இருக்கேன். என்னப்பா அவங்க கட்சிக்காரங்க என்ன என்ன பண்றாங்க? என்னத்த பண்ண? ஆமா, ஒண்ணு கடலுக்குள்ள கொண்டு 80 கோடியை கொண்டு போடணுங்கிய. சரி, அதுக்கு பல வகையில எதிர்ப்பு. 80 கோடி இவனை அவரு சாதாரண தலைவர் கிடையாது. நீ என்ன நினைச்சா? நான் வந்து என்ன சொல்லுதான், அதுக்கு பல வகையில எதிர்ப்பு. சீனி டாக்டர் சொன்னேல நீங்களாம் எதிர்ப்பு இருக்கீங்க. அவருடைய சாதனைகளை பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் சரி அந்த அந்த திட்டங்கள் இருக்கா இல்லைனா கைவிட்டாச்சா? என்ன அதை பற்றின பேச்சு இல்லை? ஈரோடு எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. பாருங்க, ஒன்று அது மக்களுடைய ஆதரவோட சரி, புதுசாக ஒரு பொருளி வந்துட்டு இருக்காது. உண்மைதானா? என்ன பொருளி? ஈவேராக 101 அடியில் செலவழிக்கப்படுறதா கேள்வி? ஈவேரா மாதிரி ஒரு தலைவரை வந்து நீலாம் இப்போ சட்டை பேண்ட் போட்டு நிம்மதியாக வாழ்றேன்னா ஈவேரா மாதிரி ஒரு ஆள் தானே முக்கியம். சிறுபான்மை மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். சிறுபான்மை மக்களுக்காக முன்னெடுத்த ஜாதி ரீதியாக முன்னெடுத்த போராட்டம் அப்படின்னா அவர் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார். தெரியுமா உனக்கு? காங்கிரஸ்ல அவர் இருந்தார். காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. சொல்லு. அதுதான் அப்போ வந்து ஒரு குருகுல கல்வி முறைன்னு ஒன்று கொண்டு வந்தீங்க ராஜாரிங்க, தெரியுமா? குருகுல கல்வி இல்லை, குலக்கல்வி. குலக்கல்வியா? சரி சரி, குலக்கல்வி. அது கொண்டு வந்தீங்களா? ஆமாம். அதை எதிர்த்தது யாரு? அதை எதிர்த்தது யாரு? பெரிய அதை எதிர்த்தது ஈவேரா. ஈவேரா நான் என்ன சொல்லுவேன், எதிர்த்தது ஈவேரான்னு கிடையாது. ரெண்டாவது, அவர் காங்கிரஸில் இருந்து இருக்கும்போது அவர் நிலைப்பாடு வேற. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ்ல விவி ஒரு விவி வெங்கட்ராமன் ஏதோ ஒரு கல்லூரி அமைச்சாங்க, பேர் நல்லா தெரியல எனக்கு. சரி, அவர் ஒரு கல்லூரி அமைச்சார்ல. சரி, அந்த ஸ்கூல்ல போய் ஈவேரா பார்க்கும்போது உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு இடமும் கீழ் ஜாதிக்காரனுக்கு ஒரு இடம் இருந்துச்சா இல்லையா? சரி, பொதுவா இருந்துச்சா இல்லையா? சரி, அதை எழுத்தது யாரு? யாரு எழுத்தது? யாரு? பெரியாரு. சும்மா இது கதலாம் விடக்கூடாது. அதை விட தன்னுடைய இங்க ஒரு மாநாட்டுல, காங்கிரஸ் மாநாட்டுல ஈவேரா வந்து பேச போயிருக்காரு. அப்போ வந்து நினைக்காரு, பெண்களுக்கு அதாவது ஜாதி ஜாதிப்பட்டவங்களுக்கு இது பண்ணுறாங்க, நம்ம அதை வந்து நம்ம கட்சியிலே இது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற விடாம காங்கிரஸ் கட்சிக்காரனே தடுத்தான். அதனால அந்த பதவியை ராஜினாமா பண்ணதுனால பெரியார் இவ்வளோ சொன்னா தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது மேல்நிலை கீழ்நிலை அந்த உனக்கு இந்த சில விஷயங்கள் தெரியல நினைக்கும். வைக்கம் போராட்டம், கேரளால வைக்கம் போராட்டம்லாம் நடந்துச்சு. சொல்ல கேட்டுக்க. வைக்கம் போராட்டம், நீ இந்த கீழ்நிலை மேல்நிலை இது எல்லாம் இவர் முன்னெடுத்தது எப்பன்னா காங்கிரஸ்ல இருக்கும்பொழுது. திராவிட கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, அரசியல் அமைப்பா இவர் ஒரு உருவாக்கத்தை பண்ணாரு. அரசியல் அமைப்பா இவர் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கம் இவர் ஆரம்பிக்கல. ஒரு அரசியல் அமைப்பா உருவாக்குனாரு. அரசியல் அமைப்பா உருவாக்குனதுக்கு அப்புறம் இவரோட தலைமையில ஒரு அரசியல் அமைப்பை இவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இவர் முன்னெடுத்த போராட்டம்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி முன்னெடுத்த போராட்டம்லாம் காங்கிரஸின் வலியுறுத்துதல் இல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினார்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடியே இவர் திராவிட கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு போட்டு உள்ள உட்கார்ந்து எல்லோருக்கும் போராடினார். பெண்களுக்கு சென்னையில் வழங்கி இருக்கு உலகின் என்னது உலக ஏதோ ஒரு தந்தைன்னு சொன்னாங்களே, யுனெஸ்கோ அவார்டு வழங்கியிருக்காங்க. அப்படி யுனெஸ்கோ எங்க இருந்த அவார்டு கூட அந்த அவார்டு எங்க?
அதாவது நாங்கெல்லாம் பெண்கள், அதாவது என்ன சொல்ல, பெண்கள் வந்து தொடரும் இதே கேள்வி நாளைக்கும் வரும்.